ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹரிணி. நான் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வீட்டிலே கரும்புள்ளி இல்லாமல் நேச்சுரலாக ஒரு ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சந்தன பொடி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸ் ரொம்ப டேனாக இருந்தாலும் பிக்மெண்டேஷனாக இருந்தால் இது வந்து அதை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். கரும்புள்ளியும் எடுக்க இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மாதுளை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது இதில். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா ஃபங்கை இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்ல அது ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ பிம்பிள்ஸ் அதெல்லாம் வராமல் உங்கள் ஃபேஸை அழகாக பார்த்துக்கும். கால் டீஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் ஆட் பண்ணால் போதும். இது என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்க ஹேக்னி, ஸ்கார், பிக்மெண்டேஷன், பிளாக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேனில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டிசெப்டிக் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. இது ஸ்கின்னை வந்து ஆயிலி ஆக்காமல் ஸ்கின்னை மாய்ஸ்டர்டாக வச்சுக்கும். இது டார்க் ஸ்பாட்ஸை வந்து லைட்டன் பண்ண யூஸ் ஆகும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா சாறு எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ஆக்னி ட்ரீட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். கருவளையம் டார்க் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுது. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். இது யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஸ்கின் ஹெல்த்தியாக இளமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, லம்ஸ் இல்லாமல். உங்களுக்கு இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஆயிலி ஸ்கின் இருந்தால் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்னி, சன்டர்ன், பிக்மெண்டேஷன், ஸ்கார், அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரெகுலர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது லேட்டாக தான் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து நல்லது கிடையாது. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும், லேசினஸ் இல்லாமல். இது அப்ளை பண்ணி முடிச்சதும் நீங்கள் தண்ணி தொட்டு இதை மசாஜ் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10 minutes போல் மசாஜ் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணுங்கன்னு. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து விரிங்கிள்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 minutes போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவலை வந்து ஈரம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வாஷ் பண்ண வேண்டாம். இது இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க, பொலைட்டாக பண்ணுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் டோனர் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலர் பேஸில் பண்ணிட்டு வரோம், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்க ஆக்னி எல்லாமே கண்ட்ரோல் ஆயிருக்கான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ பண்ணோன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.